கோவையைச் சேர்ந்த பள்ளி மாணவன் 100 ஆங்கில சொற்கள் மற்றும் எதிர்ச்சொற்கள் என 200 சொற்களை 9 நிமிடங்கள் 25 வினாடிகளில் வேகமாக கூறி சாதனை புரிந்துள்ளார். கோவை செட்டி வீதி அசோக் நகர் பகுதியைச் சேர்ந்த ரவிசங்கர் கீதா தம்பதியினரின் ரவிசங்கர் சங்கீதா தம்பதி இவர்களின் இளைய மகன் பிரித்திவ் 10ஆம் வகுப்பு படித்து வரும் இவர் சிறுவயது முதலே ஆங்கிலம் தமிழ் எழுத்துக்களை தலைகீழாக எழுதுவது மற்றும் வாசிப்பதில் கவனம் செலுத்தியுள்ளார். தொடர்ந்து இதில் பல்வேறு உலக சாதனைகள் புரிந்துள்ள மாணவன் பிரித்திவ் புதிய சாதனை ஒன்றை செய்துள்ளார். இதில் 100 ஆங்கில சொற்கள் மற்றும் அதற்கு எதிரான சொற்கள் என 200 சொற்களை 9 நிமிடங்களில் 25 வினாடிகளில் வேகமாக கூறி சாதனை புரிந்துள்ளார். தமிழகத்தில் முதன்முறையாக நிகழ்த்தப்பட்ட இந்த சாதனையை கண்காணித்த நோபல் புக் ஆஃப் சாதனை புத்தகத்தின் தீர்ப்பாளர் சிவமுருகன் மாணவருக்கு பாராட்டு சான்றிதழ் மற்றும் பதக்கங்களை வழங்கி கௌரவித்தார். தொடர்ந்து சாதனைகள் செய்ததும் மாணவருக்கு நோபல் புக் ஆஃப் சாதனை புத்தகத்தின் பதிப்பாளர் தியாகு நாகராஜ் தமது வாழ்த்துக்களை தெரிவித்தார். மாணவன் பிரித்திவ் தனது இரு கைகளாலும் தமிழ் எழுத்துக்களை தலைகீழாக வேகமாக எழுதுவது, தலைகீழாக 500 சொற்களை உச்சரிப்பது என ஏற்கனவே பல உலக சாதனை செய்துள்ளவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. எல்லோருக்கும் காலை வணக்கம். நான் சங்கீதா ரவிசங்கர் பேசுகிறேன். இது என்னுடைய ஃபேமிலி, என்னுடைய கணவர் ரவிசங்கர், என்னுடைய பெரிய பையன் பிரணவ், என்னுடைய சின்ன பையன் பிரித்தி. இன்றைக்கி இவங்க தான் வந்து வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. நோபல் புக் ஆஃப் ரெக்கார்டில் இன்றைக்கி அந்த சக்ஸஸ், அந்த ரெக்கார்டு முடிஞ்சிருக்கு. 100 சினானிம்ஸ், 100 ஆன்டனிம்ஸ் அவங்க வந்து 9:25. நாங்கள் வந்து அவனுக்கு ஒர்க் பண்ணோம். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா அவனுக்கு நிறைய மெமரி இருக்குதுன்னு சொன்னதுனால அதை தொட்டு நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கோம். அவனுக்கு வந்து நிறைய புது புது விஷயங்கள் வந்து பண்ணணுங்கிற ஒரு க்யூரியோசிட்டி இருந்துகிட்டே இருக்கும். அதை வந்து நாங்கள் பேஸ் பண்ணி அவனுக்கு அடுத்தடுத்து ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்னுமே பண்ணணும்னு எங்களுக்கு ஒரு தாட் இருக்குது. பிஃபோர் வந்து 2 ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க, அதுவும் நல்லபடியாக சக்ஸஸ் ஆகிருக்கு. அதுவும் நம்ம நோபல் புக் ஆஃப் ரெக்கார்டு அவங்களோட ஹெல்ப்பில் தான் அது நல்லபடியாக முடிஞ்சுது. இன்றைக்கி வந்து இந்த ரெக்கார்டு வந்து 10 மினிட்ஸ்க்குள்ளேயே முடிச்சிருக்கான். இதுக்கு வந்து மீடியா ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன்.